அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மல்டிவர்ஸ் ஆஃப் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸ்க்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா கிட்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும். க்ரீமியான ஒரு சாக்லேட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொக்கோ பவுடர் 25 கிராம், பாதாம் 100 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், அப்புறம் சுகர் வந்து 100 கிராம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பாதாமை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசம் வரும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணிடலாம். தோல் இல்லாமல் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோல் எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சுகரும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாதாமும் வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் விட்டு விட்டு தான் நம்ம வந்து பல்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஹீட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தோன்னே பவுட்ரு மாதிரி இருக்குல்ல, நம்ம செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த நட்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பல்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ எதுக்காக இதை எடுத்து வைக்கிறோன்னு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் பட்டர் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைகள்லாம் எப்போவுமே பாம் ஆயில் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து பட்டர் தான் ஆட் பண்ணுவேன் பிள்ளைங்களோட ஹெல்த்துக்காக. இன்ஷால்லா நீங்களும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காகவும் க்ரீமியாக வந்திருக்குன்னு உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெரியும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பவுலில் எடுத்து வச்சுருந்ததை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கையில் பட்டர் தடவிக்கோங்க. தடவி நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து நடுவில் ஒரு பாதாம் வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். பாதாம் சாப்பிடாத நம்ம கிட்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் பட்டர் ஷீட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை சென்டரில் வச்சு நல்லா ரேப் பண்ணி கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ நம்மளோட சாக்லேட் ஸ்ப்ரெட்டும் சாக்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சாக்லேட் ஸ்ப்ரெட் சாப்பிட்டேன். அது ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது.